ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சில பேருக்கு காரணமே இல்லாமல் முடி உதிர்வு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு முடி கொட்டுறது இயல்பு தான் தலைக்கு குளிச்சா போதும் பாத்ரூம்ல அவ்வளோ முடி இருக்கும் தலையில சீப்பை போட்டால் போதும் சீப்பு மறையிற அளவுக்கு அவ்வளோ முடி இருக்கும் இதை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா நாலடைவில் வழுக்க விழறத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு இந்த மாதிரியான முடிவுதிர்வு பிரச்சனையை ஒரே வாரத்தில் சரி செய்யறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டிப்ஸ நீங்க வாரத்துல மூணு முறை மட்டும் பயன்படுத்தி பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் முடி உதிர்வு நிற்க ஆரம்பிக்கும் ஒரு வாரத்துல இருந்து பயன்படுத்தும் போது கம்ப்ளீட்டாக உதிர்வே இருக்காது அதுக்கப்புறமா நல்ல அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ் எப்படி செய்யறத நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதற்கு நான் இன்னைக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியை வந்து பயன்படுத்தி முடி உதிர்வை நிறுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இஞ்சியில அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குங்க இஞ்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விட்டமின் மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி அசிட்ஸ் இருக்கு இது மூணுமே முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப்ஸ் சொல்லுவாங்கல்ல அதாவது பொடுகு அந்த பொடுகை நீக்கும் தலையில வந்து சில பேருக்கு காரணமே இல்லாமல் அரிப்பு அந்த இச்சிங் சொல்லுவாங்க பாருங்கள் அதை எல்லாத்தையுமே நீக்கிடும் இறந்த செல்களை நீக்கிட்டு உங்களுடைய அந்த முடியுடைய கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய சக்தி வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு இப்போ இந்த இஞ்சியை எப்படி பயன்படுத்தலான்னா இஞ்சி மேலே மண்ணு இருக்கும் அதனால அந்த மண்ணை நல்லா கழுவிட்டு தோலை இந்த மாதிரி நீக்கிடுங்க தேவையான அளவுக்கு இஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாம் இப்படி கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி வடிகட்டிட்டு இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் டெய்லியும் அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது சில பேர் இஞ்சி சாறு வெங்காயம் சாறு பூண்டு சாறுலாம் நேரடியாக பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தவே கூடாது அந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜி அந்த மாதிரி வந்துடும் ஏன்னா இஞ்சியில் வந்து அதிகப்படியான வீரியன் தன்மை வந்து அதிகம் இப்போ இந்த இஞ்சியை எப்படி பயன்படுத்தலாம்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிரில் இயற்கையாகவே நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது தயிர் வந்து நம்ம தலைக்கு தடவும் பொழுது முடியோட வேர் வேர்கால்களில் இருக்கக்கூடிய அந்த இச்சஸ் அரிப்பு பொடுகு இது எல்லாத்தையுமே நீக்கும் முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் முக்கியமாக அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை வந்து உறிஞ்சி அந்த தலைமுடியுடைய வேர்கால்களுக்கு நல்லா கொண்டு போய் சேர்க்கும் அதை விட அந்த இஞ்சியினுடைய அந்த வீரியத்தன்மை வந்து கொஞ்சம் குறைச்சும் கொடுக்கும் நமக்கு நமக்கு அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது அதுக்கு தான் இதில் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கப்படும் செம்பருத்தி பூ பவுடர் இந்த செம்பருத்தி பூ பவுடர் நான் நாட்டு மருந்து கடைகளில் தான் வாங்கியிருந்தேன் உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இதழ்களாக இருக்குது நாட்டு செம்பருத்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இஞ்சி அரைக்கும் போதே ஒரு ரெண்டு பூ மூணு பூ சேர்த்து அரைச்சிக்கோங்க செம்பருத்தி பூ இதில் நம்ம பயன்படுத்தும் போது செம்பருத்தி பூ அந்த இஞ்சியோடு சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சினுடைய சத்துக்களை எல்லாமே முழுமையாக கொண்டு போய் உங்களுடைய முடியோட வேர் கால்களை சேர்க்கும் இதனால் அந்த ப்ரீமியச்சு கிரே ஹேருன்னு சொல்றாங்கல்ல அது வந்து தடுக்கப்படும் உங்களுடைய அந்த வெள்ளை முடி கருமை நேரமாக மாற ஆரம்பிக்கும் தலையில் பொடுகுகள் இருக்காது முடி உதிர்வு அப்படியே இன்ஸ்டண்டாக கூட நிற்குங்க அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இது இதை நீங்கள் வாரத்தில் மூணு முறை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இது முடியோட வேர்கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு டென்ஷனும் வந்து குறைக்கும் முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே நிறுத்திடும் இது இப்போ இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு இது முடியோடைய வேர் நல்லா படுற மாதிரி தடவிடுங்க தலையில் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் தலை வந்து ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா இந்த பேக்கில் நீங்கள் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் இதில் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தடவிடுங்க தடவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்தி தலைக்கு குளிக்கலாம் வாரத்துல மூணு முறை அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதே மாதிரி வாரத்துல மூணு முறை பயன்படுத்தி பாருங்க ஃபர்ஸ்ட் வாஷ்லயே உங்களுக்கு முடி உதிர்வு நிக்கிறத நல்லா கண் கூட பார்க்க முடியும் தொடர்ந்து ஒரு வாரம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த பேக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடி நல்ல அடர்த்தியாக வளர்கிறத கண் கூட பார்க்க முடியும் முது நிறைய வந்து தள்ளிப்படும் இளநிறையை வந்து தடுக்கும் இளநரை இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை முடி கருமை நிறமாக மாறிடும் ஏன்னா இதல நம்ம பயன்படுத்திருக்க இந்த இஞ்சி தயிர் செம்பருத்தி பவுடர் இது மூணுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான பொருட்கள் இது மூணுமே உங்களுடைய முடியோட வளர்ச்சிக்கு முடி உதிர்வு நிறுத்திறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஆண்களும் தாராளமா பயன்படுத்தலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலை பிரஸ் பண்ணீங்க थैंक यू